ഭൂം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമഗി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ ഭൂവും ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 16/1/2020 விகாரி வருடம் தை மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி சஷ்டி. பிற்பகல் 1:43 பின்பு சப்தமி. நட்சத்திரம் உத்திரம். காலை 8:04 பின்பு ஹஸ்தம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 12:00 அதாவது மதியம் 12:30 1:30 வரை, ராகுகாலம் மதியம் 1:30 3:00 வரை, யமகண்டம் காலை 6:00 7:30 வரை, குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி. தேய்பிறை சஷ்டி திதியாகவும் கரி நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 7, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வீர உணர்வும் தீரச் செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிந்தனை முதிர்ச்சியும் சீரான வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 9ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால காரியம் சாதிப்பதில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டயன் 8. அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. அழகும் தெளிவும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புத்துணர்வும் பொழிவும் மிகுதியாகக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால நன்மையான மேன்மைகளை உண்மையாக சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் இகழ்ந்து பேசியவர்கள் முன்னாடி வளர்ந்து காட்டக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவானும் இருக்கிறதால எவருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வசிஷ்ட கணபதி. அதிர்ஷ்டயன் 4. அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QZ. ஞாபக சக்தியும் மேதகு பதவியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய கச்சிதமான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். கலை சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த லாபங்கள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சகாயங்களையும் அபாயங்களையும் தாங்கிக் கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி முனீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 8. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FN. கனிவும் துணிவும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதி உன்னத பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கைகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் உபாயங்களையும் உதவிகளையும் நம்பாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடபழனி ஆண்டவர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JY.
அடர்த்தியான உழைப்பும் அரசியல் யோகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் இணைஞ்சி இருக்கிறது. அற்புதமான சிறப்பு, குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், அரசியல் ரீதியான வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால தட்டி போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்க முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி தேவி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HM. சகிப்புத்தன்மையும் சாதனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்மையான உள்ளங்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி சத்துருஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு, அதாவது அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபடியாகக்கூடிய தாத்பரியம் உருவாகும். ஒரு சில பேருக்கு எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகளும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணப்புழக்கம் குறையும் பொழுதுதான் மனப்புழுக்கம் அதிகமாகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பகாம்பாள். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AD. கள்ளமில்லா உள்ளமும் கடவுள் நம்பிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பய உணர்வு விலகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தன பலம் அதிகரிக்கும், அதிகார பலம் மிகுதியாகும். கடந்த காலங்களில் பணிந்து பேசிய சூழ்நிலைகளை தவிர்த்து துணிந்து பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிட்டால் சர்க்கரை வாராமல் தடுத்துக்கலாம். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளியம்மை. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கரு நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NU. கடின உழைப்பும் காசுபன சேர்க்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியும் நிலமும் வாங்கக்கூடிய மேன்மையான நாள். ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பூமி அல்லது சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். நீண்டகால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் எண்ணங்களை சம்பவமாக்குவதுதான் அரசியல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால்ய லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செண் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. அமைதியான தோற்றமும் மிகுதியான பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேசமும் பாசமும் மிகுதியாகக்கூடிய நேர்த்தியான நாள். ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வேலை வாய்ப்பை எதிர்பார்த்த இளைஞர்களுக்கு நல் வேலை வாய்ப்பு நாடி வரும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால எதுவுமே தானாக வருவதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னை லலிதாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KN. தேக வலிமையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வல்லமையும் வாய்ப்புகளும் நிறைந்த நல்ல நாள். ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால சாதாரணமாக தகர விற்பனையாக இருந்தாலும் சரி, பித்தளை விற்பனையாக இருந்தாலும் சரி, அல்லது பழைய பேப்பர் அல்லது பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பொருள் விற்பனையாக இருந்தாலும் சரி, நிச்சயமான கௌரவமான வருமானங்கள் சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும்.
அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அனைத்து விதமான தவறுகளுக்கும் அடிப்படை காரணம் அகங்காரம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வானவராயர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் யூ ஏ. திடமான மனதும் திட்டமிட்ட செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கள்ளம் இல்லாத உள்ளங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட கன்னியில் சந்திரன் இருந்தால் கடல் கடந்து புகழ் கிடைக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏற்கனவே கடல் கடந்து உத்தியோகத்தில் உள்ள பாக்கியவான்களுக்கு மிகப்பெரிய வெகுமானம் கிடைக்கக்கூடிய சூழலும் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோர் இதப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கொடுமையோடு வாழ்ந்தாலும் கொள்கையோடு வாழ்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மணிகண்ட சுவாமி. அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் ஜே ஏ. மதிப்பும் மரியாதையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால சுப செலவுகளும் சுப விரயங்களும் அதிகரிக்கும். வீடு அல்லது மனை வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். வாகன சம்பந்தப்பட்ட கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோர் இதப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உறவுகள் அரவணைத்து செல்வதில் ஆர்வம் காட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமலை தெய்வம். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் வி ஐ. இன்றைய ஆன்மீக தகவலில் மேஷ லக்னம் சம்பந்தப்பட்ட சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம். பொதுவாக ராசி வாரியாகவோ நட்சத்திர வாரியாகவோ நட்சத்திர வாரியாகவோ அல்லது பிறந்த தேதி வாரியாகவோ ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருந்தால் கூட இது அத்தனைக்கும் அடிப்படையாக லக்னம் நமக்கு மிகப்பெரிய ஆணித்தரமாக இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் 12 லக்னம் மேஷ லக்னத்திலிருந்து, அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த மாதிரியான 12 லக்னங்கள் இருந்தால் கூட இந்த 12 லக்னங்களில் எந்த லக்னத்திற்கு எந்தெந்த மாதிரியான சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே மேஷ லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு வேகமும் விவேகமும் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் வீரியத்தோடு செயல்படக்கூடிய பக்குவங்களும் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அதாவது தன்னுடைய அப்பாவோ அம்மாவோ சொந்த பந்தமோ நட்போ அல்லது சமூகமோ எதுவாக இருந்தாலும் அனைத்து நிலைகளிலும் அடுத்தவர்களை விட முதன்மை ஸ்தானத்திற்கு முன்னேறி காட்டக்கூடிய தகுதியும் அதற்கான முயற்சியும் அதற்கான ஆசையும் அதிகமாக இருக்கக்கூடிய லக்னம் இந்த மேஷ லக்னம். மேஷ லக்னத்தை பொறுத்தளவுக்கு வாகன விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வளையான, அதாவது வளமையான விவேகத்தை கடைபிடிக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.